சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அதுல ஒன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்று துன்மார்களுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை நாள் தெய்வூர் நம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை ஆமேன் ஹாலே லூ கத்தருடைய வேதத்துல நம்முடைய தகப்பனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீதை குறித்து வாசிப்பீர்களே ஆனால் அதை ஒருத்தர் வாசிங்களேன் கத்தருடைய தாசனாகிய தாவீது தலைவனுக்கு ஒப்பவித்த சங்கீதம் நீங்க நல்லா கவனிங்க எல்லாரும் இந்த சங்கீதத்துல நிறைய இடங்களில் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும் ஹாலே லூயா நிறைய இடத்துல வேஷம் மாறினதா எழுதப்பட்டிருக்கும் சில இடங்களில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும் இங்கே தாவீதை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் தேவனுடைய தாசனாகிய தாவீதின் சங்கீதம் ஆமே ஹாலேலு இந்த பெயரை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கல மோசைக்கு ஆண்டவர் இந்த பெயரை கொடுத்தார் தாவீதுக்கு ஆண்டவர் இந்த பெயரை ஆனால் இந்த சங்கீதத்தில் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்கிற இந்த வார்த்தையை கொண்டு தேவனுடைய தாசனாகிய தாவீது எப்படி இந்த துரோக பேச்சுக்களுக்கெல்லாம் கடந்து வெளியே வந்தார் என்கிற அநேக காரியங்களை கத்திருந்த வேதத்தில் எழுதி வைத்து நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால் துரோகம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கத்தருடைய வார்த்தையை நாம் வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது உபாகமத்தினுடைய புஸ்தகம் உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அந்த ஒரு நிமிடம்மா அதுல கீழ்பகுதியை மாத்திரம் ஒருவர் வாசியுங்களே உங்களை அடிமைத்தன வீட்டு வீட்டில் வீட்டில் இருந்து நீங்கள் ஆக்கி மீட்டு கொண்டவருமானே உங்கள் தேவனாகிய கத்தருக்கு விரோதமானே துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக ஆமேன் ஹலிலூயாம் துரோகம் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது அதனுடைய டெபனிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா தீமை ஆமேலூயாம் தீமைனா என்னன்னு தெரியுமா தீமைனா என்னன்னு தெரியுமா தெரியாதோ தெரியும் நம்ம எல்லாருக்குமே தீமைனா என்ன செய்யும் தெரியும் வேதம் சொல்லுது இந்த தீமையை எதோடு கத்தருடைய வேதம் ஒப்பிட்டு பேசுகிறது என்றால் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்கள் நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கத்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை ஆமே ஹாலேலூயா அப்ப துரோகம் என்கிற வார்த்தை கொடூரமான ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் துரோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தீமை என்பது மிக மிக கொடூரமானது துரோகம் என்பது வே துரோகி என்பது வேறு விரோதி என்பது வேறு ஆமேனாலு நீங்க நன்றாய் கவனியுங்கள் விரோதி அப்படின்றவங்களை யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூரத்துல இருக்கிறவங்க தான் யாரு நமக்கு நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க யாரு சொல்லுங்க விரோதி பக்கத்திலயே இருந்து நமக்கு பள்ளம் தோண்டு நாங்க பாத்தீங்களா அவங்க தான் யாரு நமக்கு துரோகி அப்ப பக்கத்துலயே இருக்கிற ஒருவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த துரோகம் என்கிற தலைப்பில் இருந்து நம் கத்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆமேன் ஹாலேலூய்யாம் இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆண்டவரிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறோம் ஆனால் காலங்கள் வரும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு சில நேரம் துரோகிகளை எழுப்பி விடுகிறார் ஆமே ஹாலேலூயாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் காணப்படுவோமே இன்றைக்கு கத்த நம்மை செம்மைப்படுத்துவாராக நாம் ஹாலேலூயா ஒரு ரெண்டு காரியத்தை ரொம்ப சீக்கிரமா நம்ம தியானிச்சுட்டு வேதத்துக்குள்ள நம்ம ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் அந்த கருப்பொருளுக்கு நேராய் நாம் கடந்து போகலாம் மல்கியா தீர்க்கதரசி சொல்லுகிறார் மல்கியாவினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரை மாறி மாறி வேகமாய் நாம் வாசிக்கலாம் நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் அடுத்த வசனம் நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி

பரிசுத்தத்தை குலைச்சலாக்கினால் நன்றாய் கவனியுங்கள் நீங்க அதனுடைய முன்பகுதியெல்லாம் வாசித்தால் சகோதரனுக்கு இடரல்களை உண்டாக்கி ஒரு பரிசுத்த குளைச்சலை உண்டாக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும் இந்த வேதம் இந்த பகுதியில் எதை சொல்லுகிறது என்றால் ரட்சிக்கப்படாதவனுக்கு இடரலாய் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இடரலாய் இருந்தாலும் ஒருவனுடைய பரிசுத்தம் கெடுகிறதற்கு நானும் நீங்களும் இருப்போமே ஆனால் நானும் நீங்களும் துரோகம் செய்கிறோம் ஆமேன் ஹாலே லூயா லூயா துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு என்ன செய்யும் தெரியும் நம்முடைய பேச்சில் நம்ம யாரிடத்துல பேசினாலும் கன்னிங் டைப்பாகவே பேசக்கூடாது ஆமே ஹாலே லூயா ஹாலே பார்த்தாலும் சிலர் பேசும்போது பேசுவாங்க இக்கண்ணா வச்சு வச்சே பேசுவாங்க ஆனால் அவங்களுடைய முடிவை சொல்லுகிறேன் பரிதாபமாய் அந்த வாழ்க்கை முடிந்து போகும் ஆமேன் ஹாலே சகோதரன் இடறுகிறதற்கு அவன் பரிசுத்த குளைச்சல் அடைகிறதற்கு ஒருவனுடைய பேச்சு துரோகமா இருக்குமே ஆனால் கத்தர் அவனை கெடுத்து போடுவார் ஆமே ஹாலே பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதே விதத்திலே யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் ஆமே ஹாலேலூயா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தனாமு ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில கலந்து கொண்டு கத்தரை துதிக்கிற கூட்டத்தாரும் கத்தருக்கு என்ன செய்கிறார்களாம் துரோகம் பண்ணுகிறார்கள் மெய் நாம் அநேகம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் நாமளும் நம்முடைய ஆண்டவருக்கு பல நேரம் துரோகம் என்ன செஞ்சிடறோம் செய்கிறோம் துரோகம் செய்கிற கூட்டத்தாரை நாம நினைக்க கூடாது தேவன் கண்டும் காணாமலும் இருக்கிறவர் போல் அல்ல ஒரு நாள் இன்றைய விண்ணப்ப பகுதியில சொன்னது போல பரலோகத்தில நிற்கிற நியாயத்தீர்ப்பு மாத்திரம் அல்ல சபையே பூமியிலேயே நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமானால் பாவியும் துரோகியும் எங்கே நிற்பார்கள் ஆமே நாலுயாம் அலலுயாம் ஆகவே துரோக செயல்களின் மேலே நானும் நீங்களும் கவனமாயிருக்க பரிசு தாவியானவர் விரும்புகிறார் ஆமே நாலிலூயாம் அலிலூயாம் அடுத்த வசனத்தை வாசியங்களும் பார்ப்போம் நீங்கள் இரண்டாம் தரமும் இறை செய்து கர்த்துடைய பீரத்தை கண்ணீராலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார் அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்று கொள்ள மாட்டார் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே பின்னே ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆமீன் ஹாலே லூயாம் கத்தருடைய வேதம் சொல்லுது இளம் வயதின் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாதான் துரோகம் செய்யக்கூடாது அப்ப இள வயதின் கணவனுக்கு துரோகம் செய்யலாமா செய்யலாமா சரிப்பா நல்லா கவனிங்களேன் உட்காருங்க இப்ப வயசு போயிருச்சு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு கூட ஆயிடுச்சு இப்ப துரோகம் செய்யலாமா என்ன சொல்கிறீ வேதம் சொல்லுது இள வயதின் மனைவிக்கு என்ன செய்யாதீங்க துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்ப ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சுப்பா இப்ப துரோகம் செய்யலாமா செய்யலாமா ஏன் செய்யக்கூடாது ஆ ஏன் தெரியுமா கல்யாணம் ஆகும்போது எல்லாருமே இள வயதில் தான் கல்யாணம் பண்ணோம் இள வயதின் மனைவிக்கு இள வயதின் கணவனுக்கு துரோகம் செய்வதை நம்முடைய ஆண்டவருடைய வேதம் வெறுக்கிறது ஆமே நாளையிலும் இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமானவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த துரோகம் ரொம்ப தீவிரமாக என்ன செய்கிறது கடந்து போகிறது ஆண்டவர் இந்த துரோகங்கள் எங்கே கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் என்பதை சில வேதத்தினுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் மா ஐயா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சிலர் கணவனோட வாழ முடியாது என்று இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக வாழவே முடியல சில நிர்பந்தமான சூழ்நிலைகளை வாழ முடியாது நாம் வெளியே கடந்து வருகிறோம் வாழ முடியலை கடந்து வந்த நாம் அவர்களுக்கு முன்பாக கத்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் ஆமேன் ஹாலில்யா ஹாலேலூயா அந்த மகிமை இந்த சபையை நிரப்புவதாக இப்பொழுது நம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நாம் ஒரு மூ நான்கு கூட்டத்தாரை எது துரோகம் என்றும் இந்த துரோகம் எவ்வளவு பெரிய ஆபத்தை நமக்கு உண்டாக்குகிறது என்றும் இந்த சரீரமும் இரத்தமும் பரிமாறப்படுகிற இந்த நாளிலே இந்த துரோகத்தினுடைய செயல்களுக்கு இந்த சரீரமும் இரத்தமும் நம்மை மீட்கும்படியா முடியாது கத்த நம்மோடு கூட பேசுவாராக எடுத்துக்கொள்ளலாம் யோசுவாவினுடைய புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அல்ல ஒன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம் ஏழு ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடான துரோகம் பண்ணினார்கள் போதுமா இஸ்ரவேல் புத்திரர் ஷாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் ஆமேனாலுயா இந்த பகுதியை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி அதற்குள்ளே நாம் கடந்து போகலாம் எரிகோவை ஜெயித்து விட்டார்கள் எரிகோவை ஜெயித்ததற்கு பின்பாக யோசுவா ஜனங்களை கூப்பிட்டு எரிகோவுக்கு பக்கத்தில் நாடா இருக்கிற ஆயி பட்டணத்தை நாம் எப்படி பிடிக்கலாம் போய் வேவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் வேவு பார்க்க போனவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் எரிகோ பட்டணம்

கடந்து போகும்போது எதை நீங்க தொடக்கூடாது என்று சொன்னேனோ அதை ஒருவன் தொட்டு விட்டான் ஆகவே தான் நீ ஆயி பட்டணத்தில் தோற்று போனா என்று சொன்ன உடனே யோசுவா ஆட்களை வர வச்சு எல்லா டீட்டெயில்ஸையும் விவரிக்கிறார் அப்பத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்த சாபத்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கத்தருடைய கோபம் மூண்டது ஆமேலு நன்றாய் கவனியுங்கள் துரோகம் மொத எங்க கொண்டு போய் நம்மை முடிக்குது என்றால் சாபத்தில் கொண்டு போய் நம்மை முடிக்கிறது ஆமேன் ஹாலேலு யாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்கள் பெண்களோடு விளையாடுவதும் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்கள் விளையாடுவதும் விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு இவங்க மாறி மாறி இந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இவர்கள் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் இன்னைக்கு சாபத்தீடான துரோகங்கள் தேசத்தில் மாத்திரம் அல்ல கத்தருடைய சபைகளிலும் கத்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுடைய நடுவிலும் பெருகி வருகிறதினால் கர்த்தர் சொல்லுகிறார் இஸ் புத்திரதலம் பண்ணினார்கள் துரோகம் நம் வாழ்க்கையிலே என்ன செய்கிறதா கொண்டு வருகிறதா நீங்க இந்த பகுதியை பாருங்களேன் இவன் யார் தெரியுமா யூதா கோத்திரத்தான் கவனிங்க துரோகம் செஞ்சது கோத்திரத்தான் ஒரு இசக்கார் கோத்துரும் நப்தலி கோத்திரம் சரி நப்தலி கூட வேண்டாம் இந்த பில்காலுக்கும் சில்கா சில்பா சில் சில்பாலுக்கும் பிறந்தாங்களே அவர்களெல்லாம் துன்மார்க்கமாய் தான் யோசேப்பு அவங்க அப்பாட்ட வந்து கோல் சொல்லி கொடுப்பாரு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவங்களுடைய துன்மார்க்கத்தை அவன் தகப்பனிடத்துல அவன் சொல்லி வருவான் அதனாலதான் இவங்க மேல கோபம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில பிறந்திருந்த ஒருத்தன் இந்த துரோகத்தை பண்ணியிருந்தா இருந்தா பரவாயில்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது யூதாவே பிரமாணிக்கன் உன்னிலிருந்து தான் தோன்றுவார் பிரமாணிக்கன் தோன்றுகிற வரைக்கும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவது இல்லைன்னு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் தான் துரோகம் செய்தான் அது மாத்திரமல்ல சபையே யுத்தத்துக்கு கடந்து போக வேண்டுமானால் புறப்பட வேண்டும் என்று ஆசாரியர்களோ வழி நடத்துகிற கூட்டத்தாரோ கேட்பார்களே ஆனால் கத்தனுடைய சத்தம் எப்படி புறப்படும் தெரியுமா யூதா எழும்பி முன் செல்ல கடவுன் அப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே ஒரு மனிதன் துரோகம் செய்தான் இவனுடைய துரோகத்தை பாருங்கள் இவன் துரோகம் சாதாரணமானதாய் முடிந்து போகல ஆகானுடைய துரோகம் அவனுடைய முழு குடும்ப தையும் அழித்து போட்டது நன்றாய் கவனியுங்கள் நாம நினைக்கிறோம் நான் செஞ்ச இந்த சின்ன செயல் என் வீட்டை பாதிக்குமா நான் செஞ்ச இந்த சின்ன செயல் என் பிள்ளைய பாதிக்குமா என் தலைமுறையை பாதிக்குமா அப்படின்னு நானும் நீங்களும் நினைக்கிறோம் ஆனா ஆகானை பாருங்கள் ஆண்டவர் சொன்ன சாபத்தீடானதை நீ எடுக்க கூடாது எரி இருக்கிற எதையும் நீ தொடக்கூடாது சுட்டரித்து போடணும் அங்கிருக்கிற பொண்ணும் வெள்ளியும் எடுக்கப்பட்டு அது கத்தரிக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சபைக்கு அது என்ன செய்யப்பட வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் ஆனால் ஆகான் என்ன செய்தான் என்றால் அதை எடுத்துட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வந்து கூடாரத்தினுடைய நடு பகுதியில் வச்சு வெள்ளிய கீழே வச்சு மேல தங்கத்தை வச்சு பாபிலோனிய சால்வைய உள்ள வச்சு அதை மண்ணுக்குள்ள போட்டு புதைத்து வைத்தான் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆமேனா நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் குடும்பமாய் கத்தரை சேவிக்கிற தேவனுடைய ஜனமாயிருக்கிற ஒருமித்தவர்களாய் துரோகத்துக்கு துணிகரம் கொள்ளக்கூடாது கூடாது ஆமே நாளே பாருங்களேன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார் மனைவிக்கு தெரியாமல் இருந்திருக்குமா நம்மள மாதிரி என்ன பெரிய பெரிய கட்டடமா அங்க கட்டி இருந்தாங்க சின்ன சின்ன டென்ட் தான் என்ன செய்யணும் அங்க அவர் கூடாரத்துக்குள்ள கொண்டு போகும்போது அவர் குழி தோண்டும் போது அதை புதைக்கும் போது மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாமல் இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியல ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது யோசுவா கேட்கிறார் பேரெல்லாம் எல்லாம் போட்டதற்கு பின்பாக ஆகானுடைய பெயரில் சீட்டு விழுகிறது நீங்கள் அந்த பகுதியை கொஞ்சம் வாசிக்கல அதை இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் மாத்திரை அதை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே ஆண்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிடலாம் ஏழாம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிங்களேன் யோசுபாவும் இஸ்ரோவேல் எல்லாரும் கூட சீராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினதர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இசவேரல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவிலை குவித்தார்கள் இப்படியே கத்த தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் ஆகையால் இவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு என்னப்படும் ஆமே நாலு நல்லா கவனிங்களே நல்லா கவனிங்க அப்பொழுது யோசுவா இஸ்ரேவில் புத்திரரோடு கூட சேராயின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் தானே எடுத்துட்டு போயிருக்கணும் யுத்தத்துக்கு போனது யாரு யுத்தத்துக்கு போனது யாரு ஆகான் அதை எடுத்தது யாரு ஆகான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பொதை இந்த கல்லேன் ஒரு வேளை பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொன்னானோ என்னன்னு தெரியல நிறையா சகோதரமார்கள் செய்கிற தவறுகளை மனைவி பிள்ளைகளிடத்தில் என்ன செய்கிறது இல்லை சில தவறு நடந்தால் அதை சொல்லவே மாட்டாங்க சில மனைவிமார் பிள்ளைகள் சில தவறு நடந்தால் வீட்டுக்குள்ளே அதை சொல்லுகிறதே இல்லை சொல்லாததுனால தான் வீட்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய அவமானமும் துரோகமும் நம்முடைய குடும்பங்களுக்குள் என்ன செய்கிறது நடக்கிறது கத்தருடைய வேதம் சொல்லுகிறது கணவன் மனைவிக்கு இடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே ஒளிவு மறைவு என்பது இருக்குமானால் நம்முடைய குடும்பங்கள் சீரழிந்து போகுமாம் வேதத்தில் நீங்க கவனிச்சு பாருங்களேன் அதை மட்டும் கொண்டு போயிருக்கலாம் பாருங்களேன் அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் இவங்க என்ன பண்ணாங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும் தேவ ஜனமே நாம கத்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்யும் போது கத்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற கத்தர் அருவருக்கிற செயல்களை கத்தர் நமக்கு வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளின எந்த செயல்களை நானும் நீங்களும் துணிகரமாய் செய்வோமே ஆனால் உங்களை என்னையும் மாத்திரம் அல்ல நம்முடைய சந்ததியையும் அது பாதிக்கும் ஆமேலூய இன்றைக்கு துரோகங்கள் தேசத்துல நிறைய பெருகிருச்சு ஆ மேன் ஹாலேலு ஐயா நன்றாய் கவனியுங்கள் துரோகம் சாபத்தை கொண்டு வரும் ரெண்டாவது கத்தரை நம்மை விட்டு தூரப்படுத்தும் இன்னும் சொல்லணும்னா கத்தை நம்மளோட இருக்க மாட்டார் அமே ஹாலேலுய்யா எடுத்து வாசிங்க யோசுவா புஸ்தகம் ரெண் பதினேழு பனிரெண்டு ஒருவர் அந்த கீழ் பகுதியை வேகமாய் வாசிக்கலாம் ஏழு புத்திரர் தங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்திருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்ரகம் பண்ணாவிட்டார் இனி உங்களோடு இரேன் கத்த நமக்கு வாக்கு கொடுத்தார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தன் வார்த்தையில் எங்கே மாறுகிறார் என்று தெரியுமா மாறுபடுகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் மாறுபடுகிறவராக தோன்றுகிற இடம் எங்கே தெரியுமா தேவனுடைய சபையே நான் நீங்களும் கத்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்யும் போது கத்த நம்மை விட்டு விலகி போகிறார் தேவன் நம்மளோடு இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு பலன் தேவன் நம்மளை விட்டு விலகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சவுளின் பட்டயம் கூட அது மழுங்கி போனதாய் அது திரும்பி வந்துடும் ஆமே நாளே லூயா இன்னைக்கு தேசத்துல துரோகங்கள் பெருகி போனது சாபங்கள் குடும்பங்களில் பெருகி போனது ஒரு இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க தான் என்ன செய்கிறோன்றதை அவங்களுக்கு என்ன செய்கிறதில்லை ம் தெரிகிறது இல்லை ஒரு தம்பி ஒரு நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் டிவி சேனலில் நியூஸ்லலாம் வந்தது ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு அம்மாவை ஒரு பிளாட்ஃபார்ம்னுடைய ஒரு இடத்துல அதை திருப்பூர் பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் அங்கே இறக்கி விட்டுட்டு போயிருக்கிறார் ஒரு மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது அந்த தாய் அங்கனேயே இருக்கிறாங்க அங்கே நடமாடுகிறவர்கள் காவல்துறையினர் வந்து அந்த அம்மா கிட்ட ஏன் இங்கேயே உக்காந்துருக்கிறீங்க அந்த அம்மா சொல்லுது என் மகன் இங்கே இருமா நான் இந்த போயிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னான் நாலு நாள் ஆயிட்டு என் மகன் இன்னும் வரல நான் அவன் வருவான்னு நான் இங்கே இருக்கிறேன் நாலு நாள் ஆயிடுச்சே வாங்க உங்களை எங்க அங்கே கொண்டு விடணும்னா உங்களை கொண்டு விடுறோம் இல்லை என் மகன் வந்து தேடுவான் சபையே நானும் நீங்களும் பெற்றோருக்கு துணிகரமாய் துரோகம் செய்யும்படி இவ்வளவு தீவிரம் காட்டுகிற வாலிப சமுதாயமே நீ கொஞ்சமாவது உன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு பார்க்குறியா நீ செய்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் உனக்கு எவ்வளவு பெரிய சாபத்தை கொண்டு வரும் எவ்வளவு பெரிய கத்தருடைய கோபத்தை உனக்கு கொண்டு வரும் கத்தருடைய சமூகத்தை ஒன்றை விட்டு தூரமாக்கும் சொல்லி யாராவது நினைக்கிறோமா கத்தருடைய வேதம் சொல்லுது சாபத்தீடானதை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் கத்தருடைய வேதம் சொல்லுது சபையே நானு நீங்களும் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்கள் ஆ மேனாலும் இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நமக்கு நாம செய்கிறது நமக்கு அது சரி என் மனசுக்கு அது என்ன எப்படி இருக்கு சரியா இருக்கு ஆனா கத்தருடைய வேதம் சொல்லுகிறதே ஆகானே ஜபிக்கிறவனே யுத்தத்தில் நிற்கிறவனே தேவனுடைய சேனையில யுத்தத்துக்கு கடந்து போகும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே துரோகம் என்கிற சாபம் உங்கள் நடுவிலே இருக்குமானால் நீங்கள் பெற்றோருடைய இருதயத்தை கொதிக்க வைப்பீர்களே ஆனால் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அது நமக்கு துரோகம் மாத்திரமல்ல சாபம் மாத்திரமல்ல தேவனையும் நம்மையும் விட்டு அது தூர பிரித்துவிடும் லூயா கத்தருடைய வேதம் இதனுடைய தலைப்பை நான் எப்படி எழுதினேன் என்றால் அபிஷேகத்துக்கு விரோதமாய் துரோகம் செய்த ஆகான் ஆமேன் ஹாலேலூயா இவனுடைய அபிஷேகம் என்ன யுத்தம் செய்கிற அபிஷேகம் இச்சைய ஜெயிக்கணுனே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாவத்தை ஜெயிக்கிறதற்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் துதிப்பதற்கு என்றே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த ஆகான் விழுந்து போனதற்கு காரணம் இவனுடைய துணிகரமான துரோகம் ஆமே காலிலோயா முதல் இந்த துரோகம் நம்மை எங்கே கொண்டு போய் முடிக்குது என்றால் அபிஷேகத்தை விட்டு நம்மை இழக்க பண்ணுகிறது ஆமேன் ஹாலே லூயா ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் விசேஷமானது ஒரு மனிதன் இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது ரட்சிப்பின் அபிஷேகம் விசேஷமானது ஜப அபிஷேகம் விசேஷமானது ஆகவே தேவ பிள்ளையே முத நீங்க நானும் எதற்கு துரோகம் பண்ணக்கூடாது என்றால் கத்த நம்முடைய சிரசின் மேல் வைத்த அபிஷேகத்திற்கு துரோகம் பண்ணாமல் கத்தை நம்மை காப்பாராக ஆமேன் ஹாலே லூயா ஒரு கூட்டத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு கூட்டம் இழைக்கிறவர்கள் எழுதி கொள்ளலாம் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறவர்கள் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அந்த பகுதியை யோசுவாவினுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திற்கு கடந்து வரலாம் அதுல மூன்றிலிருந்து ஏழு வரை ஒருவர் வாசிக்கும் எரிகோவுக்கும் ஆயு ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் சானாதிபதிகளை போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதிகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரச்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமல்லா உழந்ததும் பூஷணம் பூத்ததுமாய் அவர்கள் கிழ்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் ஆமேன் போதும் ஆமேன் ஹலே லூயா இந்த பகுதியில் நடந்த ஒரு துரோகத்தை குறித்து நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் மொத ஆகான் அபிஷேகத்துக்கு துரோகம் பண்ணினான் நாம் ஏன் லூயா லூயா கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தை நமக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு துரோகம் பண்ணினால் நம்ம முழு குடும்பமும் அழிந்து போகும் ரெண்டாவது ஒரு கூட்டம் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் நம்பிக்கைக்கு என்ன செய்தார்கள் துரோகம் செய்த கிபியோனியர்கள் எழுதி கொள்ளுங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த கிபியோனியர்கள் நான் இந்த பகுதியை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம அதற்குள்ளே நாம் கடந்து போகலாம் இந்த கிபியோனியர்கள் யார் என்றால் எரிகோவையும் ஆயி பட்டணத்தையும் ஜெயித்ததற்கு பின்பாய் அடுத்த இடம் இந்த கிபியோனியருடைய தேசம் தான் நாம இதை வந்து யோசுவாவினுடைய படை என்ன செய்யணும் பிடிக்கணும் இவங்க எரிகோவுக்கும் ஆய்க்கும் நடந்த சம்பவத்தை பார்த்து ஒரு தந்திரமா ஒரு ஆலோசனை செஞ்சு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசுவாவை என்ன செய்து விட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஆமே ஹாலேலூயாம் எப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாள் பிரயாணம் உள்ள இடத்துல இருந்து வர்றவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வாரோம் பார்த்தீங்களா நாங்கள் புறப்படும் போது தான் எங்கள் வீட்டம்மா இந்த பிரெட்டு செஞ்சு கொடுத்தா நாங்கள் புறப்படும் போது தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தே திராட்சை பழங்களை பறித்து அதை புழிஞ்சு தான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்களுக்கு திராட்சை ரசம் செய்து கொடுத்தாங்க நாங்கள் புறப்படும் போது தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம் நாங்கள் புறப்படும் போது தான் இந்த செருப்பை போட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் தூரத்தில் இருந்து வந்ததுனால எல்லாமே பழசா போச்சு பண்ணு பூசணம் பூச்சி பூத்துட்டு ரசம் வந்து கெட்டு போயிட்டு செருப்பு கிழிஞ்சு போய் பிஞ்சு போயிட்டு எங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிஞ்சு பிஞ்சு போயிட்டு அதனால ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் எங்களை கொல்லாமல் நாங்கள் பக்கத்து நாடு தான் பார்த்தீங்களா நாங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறோம் பாத்தீங்களா அதனால நீங்கள் எங்களோடு கூட என்ன செய்யுங்க உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் இவர்கள் யார் தெரியுமா இந்த கிதியோனியர்கள் கிபியோனியர்கள் யார் என்றால் கத்தரால் சபிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பட்டயத்திற்கு ஏதுவானவர்கள் ஆமே ஹாலேலூயாம் நீங்கள் நன்றை கவனியுங்கள் இந்த பகுதியை இவர்கள் கத்தரால் சபிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய பட்டயத்திற்கு இரையாக வேண்டிய இவர்கள் ஒரு தந்திரமாய் ஒரு யோசனை செய்து இவர்கள் இவ யோசுவாவினுடைய சேனையை ஏமாற்றி விட்டதினாலே கர்த்தருடைய வேதத்துல நாம் வாசிக்கிறோம் மூன்று நாள் இவர்கள் கடந்து போனதற்கு பின்பாகத்தான் அது தெரியுது இந்த பட்டணம் யாரோட பட்டணம்னு கேட்டா இவங்களோட உடன்படிக்க பண்ணினாங்க பார்த்தீங்களா கிபியோனியர்கள் அவர்களுடைய பட்டணம் என்று இவர்கள் கண்டு கொண்டார்கள் இந்த துரோகத்தை யோசுவாவினாலும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின அந்த தேசத்தினுடைய மூப்பர்களாலும் தாங்க முடியல ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூப்பர்கள் மேலையும் யோசுவா மேலையும் இஸ்ரவேலுடைய பனிரண்டு கோத்திரமும் கல் அறிஞ்சு கொள்ளுகிறதற்கு என்ன செய்கிறார்கள் நிற்கிறார்கள் இப்ப ஒன்னும் செய்ய முடியாது இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் சாப்பாட்டுக்கு பிந்திடுச்சுன்னா மோச மேல கல்லெடுத்து என்ன செஞ்சிடும் ஆஹ் எரிய வந்துடும் மாங்கு மாங்குன்னு தண்ணி குடிக்கும் கசப்பான தண்ணியா இருந்தாலும் அதை மதுரமாய் மாற்றி கொடுத்தாலும் நன்றிய மறந்துட்டு லவக்கணும் குடிச்சிட்டு அடுத்த இடம் தண்ணி இல்லை அப்படின்னா எடுடா கல்ல அடிடா மோசையு நிற்கிற இந்த ஜனத்தின் நடுவுல இப்ப இந்த உடன்படிக்கை பண்ணின மூப்பர்களும் யோசுவாவும் நிற்கிறார்கள் இவங்க கல் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க நிற்கிறாங்க அப்பத்தான் யோசுவா சொல்லுகிறார் நீங்க அந்த பகுதியை எடுத்து வாசிங்களேன் நீங்க இவ்வளவோ சீக்கிரம் எங்களை நீங்க ஏமாற்றினதுனால இருபத்தி மூன்று வாசிங்க இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவருடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் போதும் மொதல் நல்ல கவுனிங்க இன்னைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வேதத்தை நல்ல தியானிக்க போகிறோம் நல்லா கவனிங்க மொத நீங்க ஆகானுடைய காரியத்தில் கோபம் உங்களை விட்டு என்ன உங்கள் மேல் என்ன செய்தது மூண்டது கோபம் என்ன செஞ்சுச்சா துரோகம் பண்ணினால் என்ன வரும் நல்லா கவனிங்க துரோகம் பண்ணினால் என்ன வரும் சாபம் வரும் சாபம் வந்தால் அங்கே கத்தருடைய வேதம் சொல்லுது கத்தருடைய கோபம் என்ன செய்ததாம் மூண்டதாம் கத்தருடைய கோபம் மூண்ட இடத்திலே கத்தர் வாசம் பண்ண முடியாது அதனால் கத்தர் நம்மை விட்டு என்ன செய்தார் விலகி போனார் இங்க கவனிங்க நம்பிக்கைக்கு ஒரு மனிதன் துரோகம் செய்வானே ஆனால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புகிறோம் பிள்ளைகள் பெற்றோரை நம்புகிறோம் இதன் நடுவில் நடக்கிற துரோகத்தை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை எங்க கொண்டு முடிச்சுக்கிறதுனே நமக்கு தெரியல அவனாலுயா நல்லா கவுனிங்க நல்லா கவுனிங்க கணவனும் மனைவியும் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொல்லிதான் ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து இந்த வாழ்க்கையை நாம் கத்தரிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் ஆமே நாலேயா அந்த நம்பிக்கைக்கு நான் நீங்களும் துரோகம் செய்யக்கூடாது ஆமே ஹாலே லூயா நம்பி ஒருவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்நாள் பரியந்தம் அதை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிற ஆண்டவர் நம்மை நம்பி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அதை நானும் நீங்களும் காத்து கொள்ளணும் ஆமேனாலே லூயா பிள்ளைகள் பிள்ளைகளை நம்புகிறார்கள் பெற்றவர்கள் பெற்றவங்க பெற்றவங்களை பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கு துரோகம் நடக்கிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம் ஆனா அந்த கூட்டத்தின் நடுவில் தப்பி பிழைக்க கத்த நம்மோடு கூட இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் நீங்க பாருங்களேன் அங்க கத்தருடைய வேதம் சொல்லுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ரெண்டாவதும் கத்த சொல்லுகிறார் துரோகம் செய்கிறவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு துரோகம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் நான் இன்று ஒன்று இன்னும் ஒருபடி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நாள் பார்ப்பதும் இன்னைக்கு மந்திரவாதிகளிடத்தில் போவதும் இன்னைக்கு ஜோசியம் பண்ணுவதும் மைய வைப்பதும் மருந்து வாங்குவது இன்னைக்கும் அநேக இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெயர் உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய வேத சொல்லுகிறது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஒரு தம்பி என்னோடு ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்பாக என்னோடு ஒரு காரியத்திற்காக பேசினான் அப்போ பேச அதற்கு முன்பாகவே ஒன்னாம் தேதி அதிகாலையில் ஆலயத்துக்குள்ள வந்து ஜபம் பண்ணி ஆராதனை போய் போது ஆண்டவர் அந்த சகோதரனை குறித்த ஆண்டவர் என்னோடு அந்த தம்பியோடு தம்பி குறித்த காரியத்தை பேசினார் அப்போ எனக்கு அவன் அதை எப்படி சொல்லணும் ஆண்டவர் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு நான் ஒரு ஐந்து நாள் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தேன் ஒரு ரெண்டாவது ரெண்டு நேற்று நேற்றுக்கு முந்தின ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாய் அவன் என்னோடு ஃபோன் பண்ணான் போன் பண்ண போது எனக்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு அவன் தன்னுடைய பாரத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டான் உடனே நான் அவனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தேன் நீ கிறிஸ்துவை ஒருவேளை இயேசுவை சொந்த ரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிறப்பில் நீ கிறிஸ்தவன் ஆமேன் ஹாலேலு என்னதான் நாம் ஆர்சியில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சிஎஸ்ஐல கிறிஸ்தவர்களாக எதில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நீங்க இயேசு என்கிற நாமத்தை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய வெளி தோற்றத்திலே கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறே அப்படிப்பட்ட நீ எப்படிப்பா நீ போய் புறஜாதிகள் செய்கிற அவங்க தொழுது கொள்ளும்போது கொடுக்கிறதை கொடுக்கிற அதை வாங்கி சாப்பிடுவதும் அதவனுடைய பைக்குள்ளே வைத்து கொள்ளுவதும்

இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு கவனிக்க தெரியல எதை நோக்கி தேவ பிள்ளைகளுடைய கண்கள் ஓடுது தெரியுமா சாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே கிபியோனியர்கள் தங்களை தப்புவித்து கொள்வதற்காக தேவ ஜனத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறதை போல ஒரு நம்பிக்கை துரோகம் செய்ததினால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நம்பிக்கை துரோகம் செய்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா அம்மா அப்பா நம்பின அம்மா அப்பாவுக்கு நல்ல அவமானத்தை கொடுத்தியா உன்னை நம்பி இருந்த தாய் தகப்பனுக்கு உன்னை நம்பி இருந்த பிள்ளைக்கு நல்ல அவமானத்தை சேர்த்து வைத்து போகிறாயா சபையே நானு நீங்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமா கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் என்ன ஊழியம் தெரியுமா என்ன ஊழியம் தெரியுமா அடிமையின் ஊழியம் ஆமே ஹாலூவியா ஒன்பது எட்டு சொல்லுகிறது யோசுவா ஒன்பது எட்டு அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் துரோகத்தை துணிகரமா செய்தோம் என்றால் பாவத்தை துணிகரமாய் செய்வோமே ஆனால் நானு நீங்களும் பேய்க்கு அடிமைகள் பாவத்துக்கு மாத்திரமல்ல அடிமை பிசாசுக்கே அடிமை இவர்கள் யார் தெரியுமா யோசுவா சொல்லுகிறார் இந்த அடிமையின் ஊழியம் உங்களை விட்டு நீங்காது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் நாம் தேவன் நம்மை நம்பி கொடுத்த தேவன் நம்மை நம்பி கொடுத்த அந்த நம்பிக்கைக்கு நானும் நீங்களும் துரோகம் செய்வோமே ஆனால் குடும்பம் நம்மை நம்பின நம்பிக்கைக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நம்பின நம்பிக்கைக்கு நாம் துரோகிகளாய் மாறுவோமே ஆனால் சபையே சாபம் மாத்திரமல்ல அடிமை என்கிற அந்த நுகத்தடி நம்மை விட்டு ஒரு காலும் நீங்காது ஆமீன் ஹாலேலூயா கவனிக்கிறீங்களா கஷ்டமா இருக்கா கஷ்டமா இருக்கா வேதம் தானே அப்படி சொல்லுது வேதம் தானே சொல்லுது ஆகவே சபையே நம்பிக்கைக்கு ஒரு நாள் நான் நீங்களும் என்ன செய்யக்கூடாது துரோகம் பண்ணவே கூடாது எனக்கு ஒரு ஒரு குடும்பத்தார் எனக்கு தெரியும் அந்த அந்த குடும்பம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பம் பிள்ளைகளை அந்த தாய் நல்ல ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தாள் ஒரு நாள் அந்த மகன் விளையாட்டு வீரனா இருந்தான் அந்த விளையாட்டு வீரன் ஒரு நாள் அம்மாட்ட சொன்னா அம்மா நான் வந்து விளையாட போகிறேன் அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னான் உன்னை அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மகனை எல்லாம் ரெடி பண்ணி நல்ல பணம் எல்லாம் கொடுத்து மகனை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் விளையாட மகனை அனுப்பினான் அப்போ வெளியில் வாசலுக்கு வரும்போது விளையாடணுன்னா இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடணும் வாலிபால் விளையாடணும்னா மெயினாக என்ன வேணும் ம் நம்ம நம்ம என்னக்கா விளையாடவா செஞ்சோம் நமக்கு தெரிய போகுது ஷூ என்ன செய்யணும் வேணும் ஸூ ஷூ போட்டு தான் என்ன செய்ய முடியும் விளையாட முடியும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போடுற ஷூவையே அந்த பையன் எடுத்துகிட்டு போகல வீட்டில் இருக்குது அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டான் இந்த அம்மா பேக்கில் அதை வச்சுட்டு ஓடுது இங்கேருந்து மகனுக்கு கொடுக்கு அந்த நாளில் பைக்கெல்லாம் அப்படி ஆட்டோலாம் உடனே கிடைக்காது அப்படி வசதி அந்தளவுக்கு ரொம்ப இருக்காது இன்றைக்கு இருக்கிற வசதிகள் அன்னைக்கு இருக்காது இந்த தாய் அதை தூக்கிட்டு அவ தெருவில் நான் ஒரு பத்து பதினைந்து வீடுகள் தாண்டி மகன் போய்கிட்டு இருக்கான் ஓடுறான் ஓடி போய் மகன்ட்ட ஷூவை கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டான் வந்துட்டான் அம்மா மகன் எங்கே தெரியுமா போனா விளையாட போகிறேன்னு சொன்ன மகன் தன்னை இன்னொருத்தியோட கல்யாணம் பண்ணுறதுக்கு கடந்து போன ஆனால் அந்த எது தெரியாது நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிற கூட்டமே நீ என்னதான் இன்னைக்கு வாழணும்னு நினைத்தாலும் அந்த அடிமை என்கிற நுகம் சாபம் என்கிற நோகம் உன்னை விட்டு நீங்காது பிள்ளைகளே நம்பிக்கைக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதீர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகம் முழுவதும் அது நடக்குது கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவி மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிற பெற்றோர்கள் பெற்றோருக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகள் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது உலகம் அப்படி வாழட்டும் அது அடிமையாகவே இருந்து வாழட்டும் முகம் கலட்டப்படாதவர்களாகவே அவர்கள் இருந்து வாழட்டும் ஆனால் கத்தை நமக்கு சொல்லுகிறார் கத்தர் நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னா அவர் நம்மளுக்கு நம்பி கொடுத்த நம்பி கொடுக்க போகிற இந்த சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கத்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் ஆமே நாலேலோயா கிபியோனியர்களை போல கிபியோனீர்களை போல சபிக்கப்பட்டவர்களாய் துரோகத்தினாலே சாபம் சுமந்தவர்களா இருக்கிறீங்களா முன்னோர்களுடைய சாபம் இன்னைக்கு உங்களை சுமந்து வருதா இன்னைக்கு உங்களை பின்தொடர்ந்து வருதா இன்னைக்கு இந்த இரத்தமும் சரீரமும் உங்களை விடுதலை ஆக்குவதாக ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா அடுத்து ஒரு பகுதியை நாம் சீக்கிரமாய் வாசித்து விடலாம் முத நம்ம வாசித்தோம் அபிஷேகத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்கள் மூன்றாவது குடும்பத்திற்கு துரோகம் செய்கிறவர்கள் எழுதிட்டீங்களா குடும்பத்துக்கு துரோகம் செய்கிற அத்தளியாள் என்கிற ஒருத்தியை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினொன்று ஒன்றை வேகமாய் நாம் வாசிக்கலாம் பதினொன்னு ஒன்று அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் நன்றை கவனிங்கள் இந்த பகுதி ராஜாக்களுடைய பகுதியா இருக்கிறதுனால கொஞ்சம் சொன்னாதான் உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் எகு என்கிற ஒரு ராஜா எழும்பி அகசியாவையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் யூதா என்கிற ராஜாவையும் கொன்று போட்டான் நான் மேகாலயிலும் இது கத்தருடைய சித்தத்தின்படியே நடந்து என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேருமே கத்தருக்கு விரோதமா இருந்தனால ஆண்டவர் எகுவை எழுப்பி இந்த சம்பவம் நடந்துருச்சு இப்ப அகசியா செத்து போயிட்டான் தெரிஞ்ச உடனே அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டு இவளை பாருங்களேன் ஒரு அம்மா புள்ள செத்துருச்சு புள்ள என்ன செஞ்சுட்டு செத்துருச்சு புள்ளத்த உடன ராஜ வம்சத்தார் எல்லாரையும் கொண்டு பெரிய துரோகின்னு பாருங்களேன் குடும்பத்துக்கே ஒல வைக்கிற இவன் ஒரு தாய் மகன் செத்துட்டான் அதற்கு இருக்கிற அத்தனை ராஜ வம்சத்தார் எல்லாரையும் அவள் என்ன செய்தால் சங்காரம் பண்ணினாள் நேரம் இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இதை வேறு விதமாக நாம் தியானிக்கலாம் இவ சங்காரம் பண்ணினால் இவ எதை சங்காரம் பண்ணினா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தையே என்ன செய்தால் அழித்தால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை குடும்பத்துக்கு துரோகம் செய்கிறவர்களாய் நானும் நீங்களும் இருப்போமே ஆனால் குடும்பமும் அழிஞ்சிரும் நம்மளும் அழிஞ்சிரும் ஆமேன் 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 எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க எஸ்தர் ராஜாத்தியை பாருங்கள் முர்தேக சொல்லுகிறா நீ ராஜாத்தியா இருக்கிறதுனால நீ தப்புவே நீ வந்து யூதகுமாரத்தின் தெரிஞ்சிருச்சோ அன்னைக்கு ஆகானுடைய பட்டயம் ஒன்னே என்ன செஞ்சிரும் சதச்சிரும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னு உத்திரவாதம் உள்ள நாம் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற தாயாய் தகப்பனாய் நாம் இருப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி முடிகிறது என்று பாருங்கள் எடுத்து வாசியுங்கள் அந்த பகுதியை அதே ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினொன்னு பதினாலு ஒருவர் வாசிக்க கேட்கலாம் இதோ ராஜ முறையின் தூணண்டையில் நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்ட உடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் நல்ல கவனிங்க பதினொன்னு ஒன்னு சொல்லுது முழு குடும்பத்தையும் சங்காரம் பண்ணின அன்னைக்கு அவளுக்கு அது துரோகம்னு தெரியல கத்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்கு தேவன் கொண்டு வருகிற யூதா வம்சம் முழுவதையும் அழித்து போடணும்னு அன்னைக்கு பேயா எழுமின்னு அத்தாலியாளுக்கு தெரியல நாம பண்ணுகிறத என்று ஆனால் இப்போ யோகிதா என்கிற ஆசாரியன் அவருடைய மனைவி அகசியாவினுடைய ஒரு மகனை யோவாஸ் என்கிறவனை கலவாய் எடுத்து அவனை ஏழு வயசு வரை வளர்த்து அவனை கொண்டு வந்து இப்போ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின உடனே இவ வந்து கத்துரா அம்மாடி துரோகம் என்ன செஞ்சிருச்சு நடந்துருச்சு எது துரோகம் சபையே குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீங்களும் துணிகரம் கொண்டு சிலர் எப்ப பார்த்தாலும் நாக்க தான் நீட்டுறது சிலர் எப்ப பார்த்தாலும் தான் நீட்டுறது சிலர் எப்ப பார்த்தாலும் தூற்றிக்கிட்டே திரிகிறது வேண்டாம்மா குடும்பம் அழிஞ்சிரும் குடும்பம் அழிஞ்சிரும் சில பேருக்கெல்லாம் என்ன செய்யறோம் ஏன் இதை சொல்றோம் இவ்வளவு பெரிய கோபமான வார்த்தையை சொல்றமே நம்ம குடும்பம் அழிஞ்சிருமே நம்ம குடும்பம் மானம் போயிருமே ஆகா இப்பெல்லாம் மானம் அப்படின்றதுனா அது என்னது அப்படின்னு கேட்கிற மாதிரி இன்றைக்கு குடும்பங்களுடைய சூழ்நிலை என்ன செய்யுது இருக்கு ஒரு காலத்துல வீட்டு சத்தம் வெளியில என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க வீட்டில் வாழிவ பிள்ளைங்க இருக்கிறது தெரியாது தெரியுமா உங்களுக்கு நான்லாம் வாலிப பெண் பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த எங்களுடைய உறவினர் அத் அந்த என்னுடைய அண்ணன் மனைவி நிறைய பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அந்த வீ அங்க பாரடி தெரசாத்த இருக்கிறது தெரியுதா சொல்லுவாங்க நான் காதால் கேட்டிருக்கேன் இன்னைக்கு இருக்கிற வாழிய பிள்ளைகள் எல்லாம் நான் ட்ரெஸ் மாத்தி கொண்டிருக்கிறேன் நான் டாய்லெட்டில் இருக்கிறேன் எதுக்கு எதுக்கு குடும்பமானத்தை எங்கே கொண்டு போய் வைக்க போகிற எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்முடைய சரீரம் இருக்குதே இதில் அந்தரங்கமான பகுதிகள் வெளியரங்கமான பகுதிகள்னு இருக்குது இந்த சரீரத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கிறணும் கண் வெளியில் தெரியுது காது வெளியில் தெரியுது மூக்கு தெரியுது சரீர அவயவங்கள் நமக்கு தெரியுது இதுல தெரியாத அந்தரங்கங்கள் நம்முடைய சரீரத்தினுடைய மேல் பகுதியில் இருந்தாலும் நாம் மூடி இருக்கிறோம் அதுவும் தெரியாமல் தேவன் சில உறுப்புகளை நமக்குள் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்படிதான் நம்ம வாழ்க்கை தெரிய வேண்டியது மட்டும்தான் தெரியணும் தெரியக்கூடாதது என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாதம்மா குடும்ப சங்காரமாயிரும் குடும்பத்துக்கு துரோகம் இழைக்கிறோம் குடும்பத்துக்கு துரோகம் செய்த அத்தாலியாளுடைய முடிவு என்ன தெரியுமா நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அந்த பகுதியை பதினொன்னு பதினாறு நீங்க வாசிங்க வேகமா அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைகள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள் அமே ஹாலே லூயா நீ துரோகம் செஞ்சு குடும்பத்தெல்லாம் கொ போட்டுட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு நம்ம நல்லா வாழ்ந்துருவோன்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க இருந்தாலும் வாழ முடியாது இருந்தாலும் வாழ முடியாது சத்துருவினுடைய பட்டயம் நம்மை கொன்று போடும் ஆமேன் 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 இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு தெரில ஆண்டவர் துரோகம் 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 என்று நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் குடும்பத்துக்கு ஒரு காலும் துரோகம் செய்யாதீங்க வந்துட்டீங்க இனி துரோகம் பண்ணாதீங்க இந்த வாழ்க்கை நல்லா இல்லைன்னு இன்னொரு வாழ்க்கைக்கு ஓடி போயிடாதீங்க சீரழிஞ்சிட்டீங்க இனிமேலும் சீரழிவை கொண்டு வராத அளவுக்கு கத்திர உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பதான் பிழைத்திருக்க முடியும் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது இன்னும் ஒரே ஒரு கூட்டத்தை தியானித்து நாம் செபித்து முடித்து விடலாம் ரெண்டு தசலோனிக்கருடைய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அல்ல நாலு ஐந்தை வேகமாய் நாம் வாசிக்க கேட்கலாம் ரெண்டு தசலோனிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் நான் மூன்று நான்கு ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாக மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது போதும்மா அத மூனை போடுங்கப்பா சீக்கிரம் எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது ஆமேனால மொத துரோகம் அபிஷேகத்துக்கு துரோகம் செய்கிறோம் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறோம் மூன்றாவது குடும்பத்திற்கு துரோகம் செய்கிறோம் நான்காவது கத்தருடைய வேதம் எச்சரிக்கிறது விசுவாச துரோகம் ஆமே காலுயா உலகத்திலேயே ஆவிக்குரிய மனிதனுக்கு ரொம்ப 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 பிரதானமானது விசுவாசம் ஆமேனாலேயா ஏன் தெரியுமா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒருவனாலும் பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இந்த விசுவாசத்துக்கு ஒரு மனிதன் துரோகம் செய்வானே ஆனால் அவன் யாராய் மாறுகிறான் என்றால் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனாகவே அவன் மாறுகிறான் விசுவாசத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது சொல்லி முடித்து விடுகிறேன் நேரமாகிறது விசுவாசம் ரொம்ப முக்கியம் இயேசுவை நம்பணும்ல ஏசுவை நம்பினீங்கள வாழ வச்சிருவாருன்னு நம்பினீங்கல்ல தேவன் என்னை சுகமாக்கினார் நம்பினீங்கல்ல என்னை பரிசுத்தமாய் நடத்துவாருன்னு நம்பினீங்கல்ல எனக்கு தகப்பனா இருப்பார் நம்பினீங்கல்ல எனக்கு தாயா இருப்பார் நம்பினீங்கல்ல எனக்கு மூத்த சகோதரனா இருப்பார் நம்பினீங்கல்ல என்னை உயர்த்தி வைப்பாருன்னு நம்பினீங்கல்ல அந்த நம்பிக்கைக்கு அந்த விசுவாசத்துக்கு நானும் நீங்களும் ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது நீங்க விசுவாசத்துக்கு நம்ம துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்துக்கு துரோகம் செஞ்சா முந்தி நமக்குள்ள என்ன என்ன தீமைகள் இருந்ததோ என்ன என்ன சாபங்கள் இருந்ததோ என்னென்ன முற்பிதாக்களுடைய அக்ரமங்களை நானும் நீங்களும் சுமந்தோமோ அந்த கேட்டின் மனிதனுடைய கிரியைகள் மறுபடியும் நமக்குள்ளே வெளிப்பட்டால் நம்முடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் நம்முடைய பிந்தின நிலைமை கேடுள்ளதாய் மாறி போகுமாகவே தான் விசுவாசத்துக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய வேண்டாம் முழங்கால் படியிட போகிறோம் ஆண்டோருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள் வாலிப பெண் பிள்ளைகளே வாலிபான் பிள்ளைகளே இலா வயதுல இருக்கிற சகோதரிமார்களே சகோதரமார்களே உங்களை பரிசு தாவியானவருடைய துணையோடு கூட வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்க துரோகத்துக்குள்ள போக வேண்டான்னு நினைச்சாலும் உங்களை கூவி கூவி அழைக்கிற ஒரு அத்தலியாளின் ஆவி சுற்றி திரிகிறத நீ மறந்துடாத குடும்பத்தை சங்காரம் பண்ண குடும்பத்தை பாழாக்க ஒரு துரோக ஆவிக்கிரிகை செய்து கொண்டிருக்கிறத மறந்துடாத திருமணமானவர்களே திருமணமான பிள்ளைகளே முன்னெல்லாம் தாய் சொல்லி கொடுப்பால் அடுப்பில் வச்ச கொல்லி எரியணும் மகளை தானே ஆகணும்னு இன்னைக்கு அப்படிலாம் இல்லைங்க ஒரு அம்மா சொன்னா எம்மா நீ புறப்பட்டு வந்துரு சாமான் தட்டுமுட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துருமா எனக்கு விஸ்வவாணி கேட்க முடியலம்மா சொன்ன அம்மா செத்துட்டா தெரியுமா அன்னைக்கு மாத்திரமாக ஜாமான் தட்டு முட்டையும் மூணு பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருந்தா இன்னைக்கு அவ என்ன ஆயிருப்பா தெரியுமா ஒரு தாய் சொல்றா கணவன் வீட்டில இருந்து போன் வருது நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா அம்மாவுக்கு சுகம் இல்லை மக புறப்படுறா மக கேட்குறா எங்கே போகிற எங்கள் அத்தைக்கு சுகம் இல்லையா நான் வீட்டுக்கு போகிறேன் போ போ அண்ணன் அவன் கல்யாணம் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டான் நீனும் போயிரு நான் முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன் உடனே மக சொல்கிறா சரிம்மா அப்போ நான் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கூட இருந்துடுறேன் ஆத்தா செத்து போனதுக்கு பின்னாடி நீ எந்த முதியோர் இல்லத்துக்கு போவ நீ எந்த இல்லத்துக்கு போவ இன்னைக்கு குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னே ஒரு ஆவிக்கிரியை செய்து சகோதர சகோதரிகளே எச்சரிக்கையா இருங்கம்மா எச்சரிக்கையா இருங்கம்மா வாழ்க தங்கச்சி மாறே தம்பி மாறே நீங்க நம்பிக்கைக்கு இன்னைக்கு துரோகம் செய்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்பிக்கை துரோகம் உங்களை வாழ விடாது அவர் சம்பவம் சொன்னனே ஒரு தாய் சூவை தூக்கிக்கிட்டு ஓடு நான் இன்னைக்கு அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறேன் ராஜபோகமாய் வாழ வேண்டியவன் அவனுடைய பிறப்பு எப்படி தெரியுமா ஐஸ்வர்யவான்கள் நடுவுல பரந்த பிறப்பு காசுக்கும் பணத்துக்கும் அவனுடைய நாட்கள்ல பஞ்சம் இல்லாத இன்னைக்கு அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா திகழ் பிடித்தவனாய் பயம் பிடித்தவனாய் இருக்க இடமில்லாதவனா ஏமா நீ எவ்வளவு ஒரு உரியவன் நீ எவ்வளவு பெரிய ராஜகுமாரத்தின் சாயலுக்கு ஒருத்தவன் ஏ பெத்த அம்மா அப்பாக்கு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாதே பிள்ளையே கத்தருடைய சபையே கத்தருடைய சபையே கத்தரவோ மேல வச்சேன் அபிஷேகத்துக்கு துரோகம் பண்ணுறீங்களா துரோகம் பண்ணும்படி சத்துருவங்களை எய்கிறானா காண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் ஆண்டோருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் முகத்தை நோக்கி பாருங்கள் முகத்தை நோக்கி பாருங்கள் துர்மார்க்கனுடைய துரோக பேச்சுவம் உள்ளத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் உனக்குள்ள பேசுகிற துரோகமான பேச்சுனுடைய அந்த வல்லமை அந்த வார்த்தையின் தந்திரம் நயம் காட்டுகிற அத்தனை காரியமும் நமக்கு தெரிந்திருக்கணும் தாவிதுக்கு அது தெரிந்திருந்தது அடுத்த வாரத்துல அடுத்த மாதத்துல இந்த பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம் ஆகவேதான் சபையே துரோகங்கள் நம்மை விட்டு நீங்கும்படியா இந்த சாபத்துக்கு கத்த நம்மை நீங்களாக்கும்படியா கொஞ்ச நேரம் எல்லாரும் தேவ சமூகத்திலே எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா நன்றி ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தே நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மண்ணும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே என்னை மண்ணையும் தெய்வமே இந்த ஒரு விசை மண்ணியுமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மான மீரங்கும் அது பண்ணே நன்றி செலுத்துகிறோம் வருஷத்தின் ஒன்பதாவது மாதத்தின் இரண்டாவது ஓய்வு நாள் ஆராதனையும் கத்தருடைய சரீரத்தையும் கத்தருடைய இரத்தத்தையும் புசித்து பானம்னு பண்ணும்படியாய் கத்தை நிறங்களை கொண்டு வந்ததற்கு ஐஸ் தொத்துரும் நாள் அபிஷேகத்துக்கு துரோகம் நம்பிக்கைக்கு துரோகத்தை குறித்தும் குடும்பத்துக்கு துரோகத்தை குறித்தும் விசுவாசத்துக்கு துரோகத்தை குறித்து நிறங்களோடு கூட பேசினீரண்டவரே நம்மளுடைய மகிமை தங்கிற நம்முடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற நாங்கள் இந்த துரோகத்துக்கு நீங்களாகி வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தையை கொடுத்த உங்கள் மகள கத்தர் ஆசீர்வதியும் கத்தர் இன்னும் பயன்படுத்தி பலப்படுத்துவீராக அநேக செய்திகள் அநேக வார்த்தைகள் எங்கள் காதுகளிலும் எங்கள் இருதயத்திலும் எங்கள் சிந்தைகள் பதிந்திருந்தாலும் இன்றைக்கும் துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறோமே இப்படிப்பட்ட துரோகத்துக்கு எங்களை நீங்களாக்கும் துரோகிகளுடைய முடிவு வேதனையாய் முடிந்து போனது அந்த வரிசையில் நான் இல்லாதபடி பிள்ளையின் வரிசையில் அமர்ந்திருந்தது அப்பா பிதாவி என்கிற புத்திர சுவிகாரத்தோடு என் ஓட்டம் ஜெயமாய் ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யும் நட்சதரே சிவநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்